கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 2:4 புஸ்தகத்தில் 20:15. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஆமேன். இன்று நாம் தியானிக்க இருப்பது கரிசனை கவலை. இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகளை குறித்து நாம் சற்று தியானிக்க இருக்கிறோம். ஒரு பெரிய பாரத்தை எப்படி இங்கிருந்து மற்ற இடத்திற்கு கொண்டு செல்வது தொடர்பாக சிந்தித்து ஒரு வழியை தேடி கண்டுபிடிப்பது கரிசனை. அதாவது ஒரு பெரிய தொகை பணம் தேவைப்படுகிறது நாளைய தினம். என்ன செய்வது? வழிகளை ஏற்படுத்தி அந்த பெரிய தொகையை பெறுவதற்கு என்ன வழி உள்ளது என்று சிந்தித்து யோசித்து வழிகளை அதற்கு ஏற்படுத்துவது உதவுவது தான் கரிசனை. ஆனால் இவ்வளோ பெரிய பாரம் இருக்கிறதே, எப்படி என்னால் இவைகளை இங்கு கொண்டு செல்ல முடியும்? என்னால் இந்த பெரிய தொகைக்காக என்ன செய்ய முடியும்? என்னால் புரட்ட முடியுமா என்பதுதான் கவலை. இந்த கரிசனை என்பது வழிகளை தேடி கண்டுபிடித்து நடக்க உதவும். ஆனால் கவலை என்பது எங்கும் நகராமல் உங்களை செயலற்று உட்கார செய்யும். சில வேளையில் உங்கள் மீது கரிசனையாக இருக்கிறேன், அக்கறைப்படுகிறேன் என்று சொல்வார்கள். அதன் பெயர் கரிசனை அல்ல, கவலை. சில பிரச்சனைகளை கண்டு ஸ்தம்பித்து உட்கார்ந்து விடுகிறோம். ஒரு இன்ச்சு கூட நகராமல் சிந்திக்காமல் அதே இடத்தில் அமர்ந்து தீர்வுக்கு வழி காணாமல் இருப்பது பெயர் கவலை. தனக்கு எதிராக ஒரு மாபெரும் படைகளின் கூட்டணி வந்தபோது அதனை தன்னால் எதிர்க்க இயலாதுதான். அந்த யோசபாத் ராஜா அப்படியே உட்காரவில்லை, கவலைப்படவும் இல்லை. அவன் அதற்கு பதிலாக தேவனை சார்ந்து கொண்டான் என்று பரிசுத்த வேதத்தில் உள்ளது. கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று இருந்தான் யோசபாத் ராஜா. அவன் நம்பிக்கை வீண் போகவே இல்லை. மற்றும் 1 பேதுரு 5:7 உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள் என்று பரிசுத்த வேதமும் சொல்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யப் போகிறார் உங்கள் வாழ்க்கையில். ஆமென். காட் பிளஸ் யூ.